இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே இது என்ன நினைவா உருகியதே with it, girl. Rock with it, girl. Show them it, girl. With the bang bang. Bounce with it, girl. Dance with it, girl. Get with it, girl. With the bang bang. Come on, come on. Turn the radio on. It's Friday night and I won't be long. Gotta do my hair, put my makeup on. It's Friday night and I won't be long till I hit
ਕੁੜੀਆਂ ਦੇ ਨਾਲ ਬਹੁਤ ਸਵੀਟ ਹੈ ਮੁੰਡਾ ਥੋੜਾ ਆਫ ਬੀਟ ਹੈ ਪਰ ਕੁੜੀਆਂ ਦੇ ਨਾਲ ਬਹੁਤ ਸਵੀਟ ਹੈ ਡੋਂਗੀ ਸਾ ਇਹ ਬੜਾ ਡੀਟ ਹੈ ਵਾਇਰਲ ਹੋ ਗਿਆ ਇਹ ਟਵੀਟ ਪਰ ਫੂਲ ਫੂਲ ਕਰਨੇ ਮੈਂ ਕੂਲ ਤੂੰ ਬੜੀ ਤੇਜ਼ ਕਟਾਰੀ ਹੈ ਸ਼ਗਨ ਤਰੀਕੇ ਲਗਨ ਤਰੀਕੇ ਹਮਨੇ ਕਰ ਕੇ ਤਿਆਰੀ ਹੈ ਨੱਚਦੇ ਨੇ ਸਾਰੇ ਨੱਚਦੇ ਨੇ ਸਾਰੇ ਨੱਚਦੇ ਨੇ ਸਾਰੇ நண்பன் நல்லவன் தான்.
மண்டையா
மாடு சத்தம் மனுஷன் தின்னு தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க 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 மாடு சத்தம் மனுஷன் தின்னு தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க 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 அர்ற நாக்கமுக்க 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 அர்ற நாக்கமுக்க 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 Take me, take me.
ரானி என் ட்ரீம் லவானி நம்ம ஒன்னா சேர பயர் பத்திக்கிருச்சா மனசுல
Ma 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 ma
असले आगणु इतरके ओकडे गम्य मिदारु वीरु ने भयन मिली बहिले अरे मुडले मनुपु कुडुपु नीडे आत्तमिचे पुणु ब्रदुकुल We'll be right back.
Isn't that fun? Let's try something. கண்டலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு, வானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசாதா என் வாசல் தாண்டி போனாலே, ஒசாதா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்கு நூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். நான் உன்னை விட்டு விலகிட்டா, உன் கூட பேசலனா, உன்னை பார்க்க வரலனா, will you still love me? கடைசியில் கைத்து தொங்காதே. கண்ட கண்டனா எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, உண்மையான காதலுக்கு பெச்சாடா கொல்லி. As a part of Zenforianz batch, விழுப்புரத்தில் ஸ்டேஜில் எல்லாம் பாட சான்ஸ் கிடச்சிது. இது என்னோடய லாஸ்ட் சான்ஸ். சாருக்கு டெடிகேட் பண்ணுறேன், லைலின் சாருக்கு. ப்ரிப்பேர்டு இல்லை, கரோக்கே இல்லை, பிளெயினாக பாடுறேன். பிரியாத போர்வை நொடிகள், மணி காட்டும் கடிகாரம் அரும்பாதை அறிந்தோம். உடை மாற்றும் இடைவேளை அதன் பின்பே உணர்ந்தோம். மறவாதே மனம், மடிந்தாலும் வரும்
முதல் நீ முடிவும் நீ அலர் நீ அகிலம் நீ மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இவை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு மயில் போகை போல விரலும் நெய் வருடம் மனப்பாடமாயுரையாடல் நிகழும் விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே ஒருபோதும் என் அன்பு ஒருபோதும் பொய்யில்லையே இந்த நடுநீசியில் பேசுறது கொஞ்சம் வியப்பான விஷயம்தான். இந்த பேட்ச் தான் வந்து நான் முத முதல்ல இங்கே நான் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்த பேட்ச். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டாக முடிச்சுட்டு இங்கே நான் வரும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த பேட்ச். இது பேட்ச் என்ன ஒன்று ஒரு கஷ்டம்னா நான் அவங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பேன். அதாவது ஸ்ட்ரிக்ட்ன்ற பேரில் சும்மா கிடையாது, நியாயமாக நான் ஸ்டூடெண்ட் தான் கடியாகிற விஷயம் தான் அது. அப்படி ஸ்டான்லியில் ஃபாலோ பண்ண அதே விஷயத்தை எனக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். அதனால தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைலாம் கிடையாது, பேராசை தான். யூஸ்வலாக எம்எம்சி ஸ்டான்லியில் இருக்கவங்க மட்டும்தான் இன்னும் ஹை மார்க் எடுக்க முடியும், டிசிஷன் எடுக்க முடியும், ஹானஸ் லாரல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயம் லாரல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது, ஆனால் படிக்கிற காலத்தில் அது வேறு விஷயம். ஏன் ஸ்டான்லியிலையும் எம்எம்சிலையும் கொடுக்க முடிஞ்ச விஷயத்தை ஏன் விடுபத்தில் கொண்டு வர முடியாதான்னு நினச்சேன். அப்போ எங்கள் ஹெச்ஓடி தான் நம்ம ராஜாராம் சார் கார்லேயே அவர் சொல்லுவார், அதெல்லாம் ஏங்க தேவையெல்லாம் பண்ணுறீங்க, பசங்களை அது பாட்டு விட்டுருங்க, அதைங்க பாட்டு படிச்சுப்பாங்க பாரு. அது என்னால் அப்படி முடியல. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபார்ம் காலையெல்லாம் மொத்தமாக இப்போ தான் தம்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன், அஞ்சு கிளாஸ் தான் மொத்தமாகவே. நீ நம்பினாலும் சரி நம்பினு சரி ஒரே ஒரு ப்ரொஃபஸர் ஒரே ஒரு டியூட்டர் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ தான் எடுப்பாங்க பாவம். ஏஎன்எஸ் ஒரு கிளாஸு, சிஎன்எஸ் நாலு கிளாஸு, ஆன்டி கிளாஸ் ஒரு நாலு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ப்ராக்டிக்கல் ஏதாச்சும் அவங்களாம் நினச்சா கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு எலியை கொடுப்பாங்க, நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போம், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக நடக்காதுங்க. அனிமல் ஹவுஸில் பாம்புலாம் இருக்கும், பாம்புலாம் ஓரமாக தள்ளிட்டு தவளையை கொண்டு வந்து நாங்கள் அறுத்து நாங்கள் எதையாக பண்ணிட்டுமோ கேட்டால் அது ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம். பறிச்சப்ப ஒரு ஈத்தரை எடுத்து கொஞ்சோண்டு பஞ்சில் நினச்சி ஒரு இது உள்ள குண்டு செட்டி மாதிரி கொடுப்பாங்க, அதில் போட்டுருவோம், எலியை வச்சு சுற்றிட்டுருப்போம். அது என்னென்னு கடைசி வரை எங்களுக்கும் தெரியாது. எக்ஸாமினர்கிட்ட கூப்பிட்டு என்னென்னு கேட்டால் ஈத்தரிச அனசிசியா, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அட்லீஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கிடைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அந்த பேராசை தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன். அது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல எனக்கு ஒன்றும், பட் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா ஓகே, அதை நீங்கள் எடுத்துங்க, எப்படி எடுத்துங்க எடுத்துங்க, நோ ப்ராப்ளம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேட்சில் நான் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தனோ அதை மாதிரியே இருக்கிறேன்னு அவங்க தான் நினச்சிட்ருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ணலதுக்கப்புறம் ரேங்க் நான் உண்மையை சொல்லிட்டேன், அவ்வளோதான். இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்தா ஒரு லைட்டாக ஜெர்க்காவான். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, எதாச்சும் நான் போனேன் புதுசாக ஹவுஸ் வச்சின் பேச்சில் எதாச்சும் கேஷுவலிட்டியில் என்டர் ஆன, அவ்வளோதான். அங்கேருந்து சிஎம் கை அமைச்சார் திடீர்னு நினச்சிட்டாங்க, எந்திரிச்சு திரும்பி யூஸ் பண்ணால் இன்றைக்கி நானே ஜெர்க் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம், என்னடா நடந்துச்சு இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஸோ அவங்க வந்து என் மேலே வச்சுருக்க ஒரு அபரிமான ஒரு மரியாதை. ஓகே, அதை ஒரு பக்கம் எனக்கும் தெரியும், அது நிறைய நடிப்பு தானே, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் செஞ்சு தானே நீங்கள் செய்ய போகிறீங்க, நீ செஞ்சு தான் இன்னொருத்தன் செய்ய போகிறாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் தான் செய்வாங்க, ஒன்றும் பெருசாக ஒன்று பண்ண போகிறதில்ல. எனிவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த அஞ்சரை வருஷம் வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இதுக்கப்புறம் நாளையிலே நடக்கிற வாழ்க்கை வேறு, அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ அது தெரியாது. இப்போ நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஃபேர்வெல் இது நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து டான்ஸ் ஆடினீங்க, உங்கள் பேச்சில் நிறைய பேர் டான்ஸ் ஆடினீங்க. இந்த சந்தோஷம் நாளைக்கு காலையில் நீங்கள் நினச்சும் போது பெருசாக தெரியாது, ஆனால் இன்னொரு 10-15 வருஷம் கழித்து நீங்கள் இந்த ஆடினது மேடையை இதே மாதிரி அங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண் கலங்குவீங்க. நேரம் நானே அதை கண் கலங்கி தான் உட்காந்தேன், இந்த மாதிரி நம்ம முடிச்சுட்டு போகும்போது இதே மாதிரி நாமளும் எழுதுவோம்ல, அப்போ இந்த பசங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் உங்கள் பேச்சில் அதை நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேர் முடிச்சுட்டு போகும்போது ஒரு மாதிரி கண்களையும் தான் நின்று தெரியுது.
எனிவே இந்த 5.5 வருஷத்தை நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காதீங்க. பிஜி லைஃப்பில் நீங்கள் வந்து அது வேறு, அது தனி லைஃப், அது வேற மாதிரி செட்டில் ஆகிடும். ஆனால் இந்த ஒத்துமை வந்து வாழ்க்கை முழுக்க உங்கள் மனசு என்றைக்குமே நினைப்பில் இருக்கணும். அது மட்டும்தான் தேவை. நாளை நீ பிஜி படிங்க இல்லை வேலைக்கு போங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் வாழ்க்கையில் வந்து நம்ம மீறி நிறைய விஷயம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் யூ மஸ்ட் அக்செப்ட் இட். நல்லதோ கெட்டதோ அக்செப்ட் பண்ணிட்டு அது ஏற்றமாக நல்லா வாட கற்றுங்க. தட்ஸ் எனஃப். வாழ்க்கை வாழ முடியாது.